நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றிலே இருந்து வித்யாரண்யர் என்கின்ற ஒரு சிந்தனையாளரை பற்றி மகா பெரியவர் வாயிலாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரும் சிந்தனையாளராக, பெரும் புலவராக, பெரும் அறிஞராக விளங்கிய வித்யாரண்யர் பெரிய செல்வந்தராகவும் விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன் விளைவாக மகாலட்சுமி குறித்து தவம் செய்கிறார். மகாலட்சுமி தோன்றுகிறாள். தோன்றியவள் சொல்லுகிறாள், இந்த பிறப்பில் உனக்கு நான் செல்வம் தருவதற்கு உன் ஜாதகத்தில் விதி இல்லை. அதே சமயம் நீ செய்த தவம் இருக்கிறதே, அது வீண் போய்விடக்கூடாது. ஆகினாலே உனக்கு அடுத்த பிறப்பிலே நிச்சயமாக இந்த செல்வம் வந்து சேரும் என்று சொல்லுகிறாள். அதை கேட்டு வித்யாரண்யர் பெரிதும் வருத்தப்படுகிறார். என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் செய்தும் இறுதியிலே இப்படி ஆகிவிட்டதே, அடுத்த ஜென்மம் என்று சொல்லிவிட்டாளே மகாலட்சுமி என்று கவலைப்படும் பொழுது அவருக்கு ஒரு வழி தெரிய வருகிறது. இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜென்மத்திலேயே சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டால் அது மறு ஜென்மத்திற்கு சமம் என்று தெரிய வரவும் உடனடியாக சன்னியாசியாகி மறு ஜென்மத்திற்கு சென்று விடுகிறார். இப்பொழுது மகாலட்சுமியும் ஒத்துக்கொண்ட முறையிலே இவர் கேட்கின்ற செல்வத்தை தர வேண்டும். அவளும் தருகிறாள். தந்துவிட்டு ஒரு கேள்வியையும் கேட்கிறாள், நீ சன்னியாசி, முற்றும் துறந்தவன், பணத்தையோ தங்கத்தையோ வைரத்தையோ எதையுமே கையாள கூட நீ தீண்டக்கூடாது, அதுதான் உண்மையான சன்னியாசிக்கு அழகு, உனக்கு எதற்கு இத்தனை செல்வம் என்று அவள் கேட்கிறாள். அப்படி அவள் கேட்ட பிறகுதான் வித்யாரண்யருக்கு தன்னுடைய முட்டாள்தனம் தெரிகிறது. அடடா, நாம் அவசரப்பட்டு பணத்தின் மேல் உள்ள ஆசையிலே இதை பற்றியெல்லாம் நினைக்காமல் வந்துவிட்டோமே என்று பெரிய அளவில் அவர் வருத்தப்படுகிறார். இருந்தாலும் இதை சாக்கிட்டு தான் ஒரு சன்னியாசியானதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு விஜயநகர பேரரசு தொடங்காத ஒரு சூழ்நிலை. சரி, இத்தனை செல்வத்தை வைத்து கொண்டு அவர் என்ன செய்யப்போகிறார், இதற்குத்தானே அவர் இதையெல்லாம் சம்பாதிச்சார் என்று நாம் தீவிரமாக நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட அசரலை. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனார். அப்படி, அதாவது இது என்ன வேட்டை என்று சொன்னால், வித்யாரண்யர் வந்து ஸ்தலயாத்திரை செய்வார். அப்படி ஸ்தலயாத்திரை செய்யும் பொழுது வேட்டைக்கு பலர் வருவார்கள். இவர் அவர்களையெல்லாம் சந்திப்பார். அந்த வகையில் இவர் ஒரு சன்னியாசியாக தீர்த்தயாத்திரை செய்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போகிறார். அம்பாள் கொடுத்த, மகாலட்சுமி கொடுத்த செல்வம் அப்படியே இருக்குது. அப்பொழுது காட்டில் ஹரிஹரர், புக்கர் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாடு மேய்ப்பவர்களை பார்க்கிறார். அவர்கள் ரெண்டு பேரும் ஆயிரக்கணக்கான மாடுகளை அந்த காட்டில் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடு மாடுகளை அடித்து சாப்பிடுவதற்காக புலியும் சிங்கமும் பதுங்கி இருந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து ஆடு மாடுகளை அடிக்க பார்க்கிறது. அப்பொழுது இவர்கள் ரெண்டு பேருமே தங்கள் வசம் இருக்கக்கூடிய கோலாலேயே அந்த சிங்கம் புலியை எல்லாம் அடித்து விரட்டுகிறார்கள். தங்களுடைய ஆடு மாடுகளை ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறார்கள். தவம் செய்ய வந்த இடத்திலே வித்யாரண்யர் கண்களிலே இந்த காட்சி படுகிறது. வாயில்லா ஜீவன்களான இந்த ஆடு மாடுகளையே இந்த மனிதர்கள் இப்படி காப்பாற்ற முடிகிறது என்று சொன்னால், இவர்கள் சாமானியர்கள் அல்ல, ரொம்ப கருணை உள்ளவர்கள். இவர்கள் வசம் ஒரு நாடு கிடைக்கும் பொழுது இவர்கள் வந்து அந்த நாட்டு மக்கள் மேலும் இதே போல கருணை உண்டு. எப்படி இந்த ஆடு மாடுகளை எல்லாம் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறார்களோ அதுபோல மக்களையும் இவர்கள் பாதுகாப்பார்கள் என்று அவர் கருதுகிறார். கருதியது மட்டுமல்ல, அவர்களை அழைத்து அவர்களுடைய ஜாதகத்தையும் பரிசீலிக்கிறார். அந்த ஜாதகத்திலேயும் இவர் நினைத்தது போலவே குறியீடுகள் இருக்கின்றன. உடனே அவர்கள் வசம், தன் வசம் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் ஒப்படைத்து, நீங்கள் இங்கே வந்து ஒரு ராஜ்யத்தை நிறுவுங்கள், உங்களுடைய அடிப்படை சாதுரியத்தினாலே. உங்களுக்கெல்லாம் நிறைய கற்பனை கனவு இருக்கு இல்லையா, நான் மட்டும் மந்திரி ஆனால், நான் வந்து கலெக்டர் ஆனால் என்று நாம் இப்பொழுது நிறைய யோசித்து அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நம்ம பல விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா. இங்கே நிஜமாலுமே ஹரிஹர புக்கருக்கு வித்யாரண்யர் வடிவத்தில் ஒரு நாட்டையே வடிவமைத்து நாடை கட்டி அந்த நாட்டுக்கு ராஜாவாகின்ற ஒரு பாக்கியம் வந்து சேர்கிறது. கடவுள் எப்போவுமே இப்படி தான் படி வளர்ப்பான். பொறுமையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
நல்ல காரியங்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்யணும். பலன் கருதி செய்யவே கூடாது. பலன் கிடைக்காத பொழுது கடவுளுக்கு கண் இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. இங்கே வித்யாரண்யர் வந்து அதே போல் இருந்த காரணத்தினால தான் அவருக்கும் வந்து பெரிய நன்மை ஏற்பட்டது. அவருடைய செல்வம் அவ்வளவும் பயணத்தில் அவர் பயணிக்கும் பொழுது அவர் எல்லாருக்கும் கொடுத்து விடுகிறார். அடுத்து இந்த ராஜாங்கத்துக்கு கொடுக்கவும் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சாம்ராஜ்யம்தான் விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி, குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் பார்க்கின்ற இந்த கோபுரம், அந்த கலசம், இதெல்லாம் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்து கட்டடக்கலையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம், அதாவது மகாலட்சுமி எதற்கு அனுகிரகம் செய்தாலோ தெரியாது, ஆனால் அது ஒரு இந்து சாம்ராஜ்யம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது என்பது எத்தனை பெரிய விஷயம் இல்லையா? ஹரிஹர புக்கர்கள் அதற்கு பிறகு அந்த நிதியை வைத்து கொண்டு மிக அருமையாக ஸ்தாபிதம் செய்து, அதற்கு பிறகு அவர்களுடைய வழியில் கிருஷ்ணதேவராயர் வந்தார். கிருஷ்ணதேவராயர் காலம் மொத்த பாரத தேசத்திற்குமே பொற்காலம் என்று சொல்லலாம். அவருடைய காலத்தில் எல்லா விதமான நலங்களும் நிறைவேற்றப்பட்டன. முதியோர்கள் பேணி காக்கப்பட்டார்கள். திருட்டு நடக்காமல் தடுக்கப்பட்டது. இப்படி அவர் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிதி இருக்கிறது, அந்த நிதியை வைத்து கொண்டு செல்வ பட்டணமாக அவர் வந்து ஊரையே ஆக்கிவிட்டார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே வித்யாரண்யர் விஷயத்தில் மகாலட்சுமி இப்படி கருணை காட்டினார் என்று சொன்னால், வேதாந்த தேசிகன் விஷயத்தில் அவள் வந்து எப்படிப்பட்ட ஒரு கருணையை செய்தாள், அதில் கிடைத்த பலன் என்ன என்பதை நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.